ஹலோ கைஸ், நான் ஷவாங் வாக்ஸ் நவாக் நினைக்கிறேன். இப்போ டைம் பற்றி எனக்கு கிட்ட 2 மணி ஆகுது. என்னடா 2 மணி வரைக்கும் தூங்காமல் இருப்பேன்னு நினைப்பீங்க. நேற்று பார்த்தீங்கன்னா 9ஆம் திருவிழா, இன்றைக்கி 10ஆம் திருவிழா. கிட்டத்தட்ட ஒரு 6ஆம் திருவிழாலேருந்தே நான் இங்கே வந்துட்டுருக்கேன் கீபோர்டு போடுறதுக்கு. நேற்று தான் 9ஆம் திருவிழா, இன்றைக்கி 10ஆம் திருவிழா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையில் 7:30 பூசம் அப்படின்னு சொன்னாங்க. பூசம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டுட்டு அப்புறம் வீட்டுக்கு நம்ம கிளம்ப வேண்டியதான். எல்லாத்துக்கும் சவேரியார் திருவிழா வாழ்த்துக்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இவ்வளோ நேரம் தேருக்கு பின்னாடி தான் ஃப்ரெண்ட்ஸோட நல்லா சுற்றிட்டு இருந்தோம். சவரியாட்டை நல்லபடியாக ப்ரேயர் பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்கன்னா செம்ம டயர்டு. நம்ம டீ அப்புறம் மட்டன் சாப்பாடெலாம் சாப்பிட்டு எடுத்துகிட்டு அப்படியே கிடக்கும். அப்பா பாருங்கள், என் கண்ணை பாருங்கள், கிட்டத்தட்ட நான் 2 நாளாக தூங்கவே இல்லை. ஏன்னு தெரியுமா, 8ஆம் திருவிழாவுக்கு நைட்டு பார்த்திங்கன்னா 11:30 தான் பாட்டு பழகி முடிச்சுட்டு அப்போ போயிருந்தோம். அப்புறம் எனக்கு சொன்னதும் பார்த்திங்கன்னா 4ஆம் திருவிழா நைட்டு சொல்லியிருந்தாங்க, நீங்கள் கீபோர்டு கூட வர முடியுமா அப்படின்னு. ஓகே நம்ம வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு 5ஆம் திருவிழா வந்து பார்த்தேன், கீபோர்டெலாம் இருக்குது அப்படின்னு. கீபோர்டு பார்த்திங்கன்னா இங்கே கீபோர்டு இல்லை. அப்புறம் நம்ம எங்கள் அக்கா ஊரில் தான் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி உண்டு. ஸோ அவன்கிட்ட தான் நான் கீபோர்டு வாங்கிட்டு வந்துருந்தேன், நாளைக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா வெளியில் தேர்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. நான் பார்த்திங்கன்னா என்னால் முடியல. சரி பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வெளில உங்களுக்கு கிளைமேட் சர்ச்சில் அவங்களை நான் காட்டுறேன். நம்ம சிங்கர் அண்ணன் படுத்துருக்குறாங்க. அப்புறம் நம்ம தபேலா மாஸ்டர் பார்த்திங்கன்னா அங்கே நம்ம தெரிஞ்ச தம்பி வீட்டில் அங்கே தூங்க போயிட்டாங்க. லைட் செட்டிங்லாம் பாருங்களேன் செமையாக இருக்குது. இதில் நின்று நிறைய ஃபோட்டோலாம் எடுத்தாச்சு. அதில் பார்த்திங்கன்னா ஒரு கிணறு உண்டு. ஸோ என்னடா இப்படிலாம் கிடக்க நினைக்கப்படாது, ஏன்னா பார்த்திங்கன்னா இன்றைக்கி அசனம் இருந்தால். ஸோ அதனால தான் இனி காலையிலே க்ளீன் பண்ணிடுவாங்க பூசைக்கு முன்னாடி. ஸோ லைட்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. முடியலை, இன்னும் அந்த ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கிற மாதிரி இன்னமும் நடந்து போய்ட்டுருக்கோம். இன்னும் செம டயர்ட். நான் கிட்டத்தட்ட எனக்கு வேறு செமஸ்டர் எக்ஸாம் வேறு போய்ட்டுருக்குதா, நான் அதில் வேறு இங்கே கீபோர்ட் போடவே நான் சர்ச்சுக்கெலாம் வந்துருந்தேன். சவரியாட்டை நம்ம நல்லபடியாக நம்ம ப்ரேயர் பண்ணியாச்சு, நீங்களும் பார்த்துக்கோங்க. எந்த ஊருக்கு வந்திருக்கேன் அப்படின்னா, இது பார்த்திங்கன்னா நாங்குநேரி பாரிஸ் குசவன்குளம் அப்படிங்கிற ஒரு வில்லேஜ் தான். இங்கே 8 நாளும் சாயங்காலம் பார்த்திங்கன்னா பூசம் இருக்கும். அப்புறம் 9ஆம் திருவிழாவுக்கு பார்த்திங்கன்னா சாயங்காலம் ஆசுராதம் இருக்கும். அப்புறம் 10ஆம் திருவிழா காலையில் பூசம் இருக்கும். அதோட நம்ம அப்புறம் காசு வாங்கிட்டு கிளம்பிட வேண்டியதான். நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இப்போ சப்பரம் பின்னாடி போயிருக்காங்க, செம்ம அட்ரஸிட்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட 12 மணி வரைக்கும் ஒரு 12 மணி வரைக்கும் கோயர் தான் இருந்துட்டு இருந்துச்சு. பாட்டு தான் பழகிட்டு இருந்தேன், ஏன்னா பார்த்திங்கன்னா பாட்டு ரொம்ப நாள் பழகவே இல்லை. கிட்டத்தட்ட எனக்கு சொன்னது பார்த்திங்கன்னா 4ஆம் திருவிழாவுக்கு தான் சொன்னாங்க. எனக்கு வேறு இப்போது ஒரு அர்ஜென்ட்டான ஒரு விஷயம் வருது, அதுக்கு நான் கொஞ்சம் போயிட்டு வந்துடுறேன். லைட் செட்டிங்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. தெரு ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா எப்படி லைட்லாம் போட்டிருக்காங்களா, செமையாக இருக்கும். அப்புறம் சப்பரம் பார்த்திங்கன்னா இப்படி போயிட்டு இனி அப்படி சுற்றி இந்த பாதை வழியாக வந்து அப்படி கோயிலுக்கு போயிடும். சப்பரம் வர்றதுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட விடிய காலம் ஒரு 5 மணிக்கிட்ட ஆயிரும். அப்புறம் எல்லோரும் ரெடியாகி திருவிழா திருப்பலிக்கு வருவாங்க. ஆமாம், டீ குடிச்சிட்டு போகிறோம். அதுக்கப்புறம் பின்னாடி ஹாய் சொல்லுங்க. யார் பின்னாடி நாங்கள் போயிட்டுருக்கோம், அப்புறம் ஏதாவது டீ தருவாங்க. வேறு யார் பின்னாடி போயிட்டுருக்கோம். இப்போ டைம் வந்து எனக்கு வந்து 4 வந்து இப்போ தான் தூங்கி முடிச்ச டைம் தான். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு ஃப்ரெஷ்லாம் பண்ணிட்டு வரலாம். அதுக்காக நம்ம தெரிஞ்சு தம்பி வீட்டு தான் போகிறோம். அப்போ சோகாயிச்சு. இப்போ டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 5:20 ஆகுது. நாங்கள் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தாச்சு. இன்னும் பார்த்திங்கன்னா அவன் மட்டும் தான் ரெடி ஆகணும், ஏன்னா அவன் பார்த்திங்கன்னா அப்புறம் தள்ளிட்டு வந்தானா அதான் லேட் ஆகிட்டு. இனி பார்த்திங்கன்னா கொஞ்சம் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணோம். நம்ம பார்த்திங்கன்னா சார்ஜரும் இல்லையா, அதான் சார்ஜ் எடுத்துருந்தோம் வண்டி டிக்கிலேருந்து. சரி ஓகே, நம்ம பார்க்கலாம். சோகாய்ச்சி இப்போ டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 7:10 ஆகுது. நான் பார்த்திங்கன்னா நைட்டு ஃபுல்லும் தூங்கவே இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் தூங்கியிருப்பேன். அப்புறம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 மணிக்கு கிளம்பியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஜபம் நடந்துட்டுருக்கு. எனக்கு கரெக்டாக ஒரு 7:30 மாஸ் ஸ்டார்ட் ஆகும். எல்லாத்துக்குமே சவேரியாரோட திருவிழா நல்வாழ்த்துக்கள். சேட் நான் மாற்றிட்டேன். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நேற்று நைட்டு அந்த 6 கலர் போட்டிருந்தேன். ஸோ இன்னைக்கு க்ரீன் கலர் கொண்டு வந்திருந்தேன். இது பார்த்திங்கன்னா திருவிழாவோட எடுத்தது. சரி ஓகே, மாஸ் முடிச்சு பார்ப்போம். அவர்களும் கடைபிடிக்கும்படி கற்பியுங்கள். இதோ உலக முடிவு வரை என்னாலும் நான் உங்களுடன் இருக்கிறேன். இன்னைக்கு நம்ம காலையில் கோயிலில் தான் சாப்பாடு, பொங்கல். அப்புறம் பார்த்தீங்கன்னா சட்னி சாம்பார், அப்புறம் கேசரி, அப்புறம் பற்போடை. டேஸ்ட் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குது, சாப்பிட்டு பார்க்கலாம். ஸோ கைஸ், அப்போ சூப்பராக நம்ம ப்ரோக்ராம் முடிச்சுட்டு இப்போ நம்ம கிளம்பியாச்சு. தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ. ஓகே, எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்து. ஓகே, செமையாக ஃபெஸ்டிவல் நல்லபடியாக கொண்டாடியாச்சு. அப்புறம் காலையில் பொங்கலும் சாப்பிட்டாச்சு. நம்ம அம்மா பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க, இவன் என்னடா இன்னும் வரல அப்படின்னு. இப்போ டைம் கிட்டத்தட்ட 10 மணி ஆகிட்டு. இங்கே மாசம் நமக்கு 7:30 தானே தொடங்கிச்சு. ஆமாம். சரி ஓகே, அடுத்தது விளாக்ல நம்ம பார்க்கலாம். ஓகே. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே கோயிலில் ரோஸ் இருந்துச்சு, அந்த ரோஸ் பூ நம்ம எடுத்து வச்சுருக்கோம், அக்காவுக்கு கொண்டு கொடுக்கலாம். சரி ஓகே, பாய். ஓகே, சரி டாடா சென்டர். சரி நம்ம அங்கே போய் பார்க்கலாம். இங்கே பார்க்கலாம், மயிலை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ கைஸ், இப்போ நம்ம திருவிழாவை முடிச்சு நம்ம கிளம்பியாச்சு. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 10:05 ஆகுது. நல்லபடியாக கொண்டாடிட்டு நம்ம வந்தாச்சு. எல்லாருமே அவ்வளோ வாழ்த்து, ரொம்ப அவ்வளோ விஷ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாருமே அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு பாட்டு எல்லாமே. அப்புறம் பயிர் பவர் எல்லாமே. நமக்கு ஒரு டீ காஃபி நாலேஜ்
சரி அல்லது நமக்கு ஏதாவது சாப்பாடுனாலும் சரி நல்ல ஃப்ரெண்ட்லியாக அப்புறம் தப்பகர்த்தா அப்புறம் நிர்வாகிகள் எல்லாமே அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அப்புறம் நம்ம நல்லபடியாக இப்போ திருவிழாவை நம்ம கொண்டாடிட்டு இப்போ நம்ம வீட்டுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கிறோம். நான் பார்த்தீங்கன்னா நைட்டு இங்கேயே ஸ்டே பண்ணிட்டேன். நான் அப்புறம் தப்பையில் ஆனேன் அப்புறம் பாட்டு படிக்கிற அண்ணன் இருந்தாங்க. நாங்கள் எல்லாருமே இங்கேயே ஸ்டே பண்ணிட்டோம். இது எந்த ஊர் அப்படின்னா குசவன்குளம் அப்படிங்கிற ஒரு ஊர். இது பார்த்திங்கன்னா நாங்குநேரி பங்கோட சேர்ந்த கிளை பங்கு. இங்கே பார்த்திங்கன்னா இப்போ சவேரியார் திருவிழாவை கொண்டாடிருந்தாங்க. எல்லாத்துக்கும் சவேரியார் திருவிழா நல்வாழ்த்துக்கள். ஓகே, நம்ம வீட்டுக்கு போய் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ், இப்போ தான் நம்ம வீட்டுக்கு வந்தோம். செம டயர்டு. ஏன்னா நான் நேற்று நைட்டு ஃபுல்லும் தூங்கவே இல்லை. ஏன்னா நம்ம சப்பரம் முன்னாடி தான் நம்ம போயிட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு நேற்று சாயங்காலமே ஒன்பதாம் திருவிழா சாயங்காலமே நமக்கு அப்புறம் அந்த தபேலா போடுறவங்களுக்கு அப்புறம் பாட்டு பிடிச்சவங்களுக்கு அங்கேருந்து ஊர் சார்பாக பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பொன்னாடை போட்டிருந்தாங்க. ஸோ இதுதான் பார்த்திங்களா. ஸோ இது இன்னும் பாப்பா கொடுத்துட வேண்டியதான். சரி, நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம அங்கேயே சாப்பிட்டு வந்துட்டோம். இனி பார்த்தீங்கன்னா அம்மா இப்போ டீ போட்டு தருவாங்க. எனக்கு நல்லா டயர்டாக இருக்குது. ஏன்னா எனக்கு இந்த டைமில் தான் பார்த்திங்கன்னா செம் எக்ஸாமும் கரெக்டாக ஸ்டார்ட் ஆகிருக்கா. நான் வேறு அங்கே போவேன், திரும்ப காலேஜ் போவேன், திரும்ப வீட்டுக்கு வருவேன். அப்புறம் கொஞ்சம் நேரம் கூட வீட்டில் கூட இருக்க முடியாது. அங்கே பாட்டு ப்ராக்டிஸ் போனோம். அங்கேயுமே அங்கேயே பார்த்திங்கன்னா நாலாம் திருநாள் நைட்டு தான் சொல்லியிருந்தாங்க கண்டிப்பாக வர முடியுமா அப்படின்னு. கண்டிப்பாக வர முடியும் சொல்லியிருந்தேன். திருவிழாவை நல்லபடியாக முடிச்சாச்சு. அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாருமே அவ்வளோ பாசமாக இருந்தாங்க. ஸோ அங்கே இருக்க நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவ்வளோ அன்பாக இருந்தாங்க. தம்பிமாரல் எல்லாருமே, அப்புறம் அண்ணன்மாரல், அப்புறம் அங்கே ஊரில் உள்ள கணக்காப்பில் தர்மார்த்தா எல்லாருமே அவ்வளோ சப்போர்ட், ஃபாதர் சிஸ்டர்ஸ் எல்லாருமே. ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பினஸாக இருந்துச்சு. எல்லாத்துக்கும் சவேரியாருடைய திருவிழா நல்வாழ்த்துக்கள். ஸோ யாரெல்லாம் குசவங்குளத்துலேருந்து என் வீடியோ பார்க்குறீங்களோ ஒரு ஹாய். அப்புறம் பாட்டெலாம் சூப்பராக இருந்துச்சுன்னு எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. ரொம்ப 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 நன்றி உங்களாத்துக்கும். ஸோ ஓகே, இப்படி தான் அதாவது பார்த்திங்கன்னா என்ன வேலைக்கு போவேன் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நான் அதை கீபோர்ட் போடுறதுக்கு அப்புறம் கூப்பிட்ட வேலைக்கு நான் போவேன். ஸோ அப்படி தான் இப்போ பண்ணிட்டுருக்கேன். பெட்ரோல் பம்பில் வேலை பார்த்துருக்குறேன். அப்புறம் ஒரு பைக் ஷோரூமில் வேலை பார்த்துருக்குறேன். ஸோ இப்படி தான் போயிட்டுருக்குது. அப்புறம் படிச்சுட்டும் இருக்கிறேன். ஸோ எனக்கு மியூசிக் எப்படி சொல்கிறது அப்படின்னா, நான் கிட்டத்தட்ட 10th 10th கிளாஸ் அந்த ரிசல்ட் வந்து கொஞ்சம் 10th கிளாஸ் முடிச்சுட்டு அப்புறம் லீவ் விட்டுருந்தாங்களா, அப்போ தான் நான் அந்த கேப்பில் தான் நான் கீபோர்டு நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தேன். அப்போ எனக்கு தெரிஞ்ச எங்கள் அத்தானோட ஃப்ரெண்டு தான் ஒருத்தங்க எனக்கு சொல்லி தந்துருந்தாங்க. அவங்களும் அவங்களோட மகாவும் எனக்கு சொல்லி தந்துருந்தாங்க. ரொம்ப சூப்பராக சொல்லி தந்துருந்தாங்க. ஸோ எனக்கு அது இப்படி சொல்கிறது, எனக்கு நிறைய இடத்த கூப்பிடுவாங்க பார்த்திங்களா. எனக்கு இது பார்த்திங்கன்னா எனக்கு காலேஜ் ஃபீஸ்க்கு அப்புறம் என்னோடய செலவுக்கு இருக்காது. அப்போ அம்மாவுக்கு நான் கொடுத்துடுவேன். ஸோ மம்மி, திருவிழா சூப்பராக முடிஞ்சாச்சு. ஆமாம், ஓகே. எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நம்ம இனி தூங்குவோம். ஸோ செம்ம டயர்டாக இருக்குது. ஏன்னா நம்ம கிட்டத்தட்ட நேற்று ஃபுல்லுமே சப்பரம் பண்ணிட்டு தான் அழைஞ்சோம். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு வீட்டில் தான் நமக்கு அங்கே போனோன்னு நிறைய ஃப்ரெண்ட்ஸில் நம்ம கிடச்சிட்டாங்க. ஸோ அவங்க வீட்டில் தான் நம்ம தூங்கிடும். தபேலாக்காரர் அவங்க வீட்டில் தூங்க வச்சுட்டு நம்ம பார்த்திங்கன்னா சப்பரம் பின்னாடி போயிட்டோம். சுற்றிட்டு எடுத்துகிட்டு நிறையா சப்பரம் பின்னாடி போனால் பார்த்திங்கன்னா பாட்டு பிடிச்சிட்டு அப்புறம் டீ காப்பி பாயசம் அதெல்லாம் தருவாங்க. வடலாம் சாப்பிட்டு எடுத்துகிட்டு எனக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3:30 போல் நல்லா தூக்கம் வந்துட்டு என்னால் முடியல், கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்புறம் பாட்டு பிடிக்கிறானே மட்டும்தான், ஏன்னா அவங்களுக்கு தூங்கினா எழும்ப மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நானும் தூங்கினா எழும்பவே மாட்டேன். பட் இருந்தாலும் நான் ஏன்னா தூங்கிட்டோம் அப்படின்னா நம்ம அவ்வளோந்தான், நம்ம தான் கீபோர்டு சொல்லி முடிஞ்சு அப்படின்னு சொல்லி நம்ம டைமிங் செட் பண்ணியே தூங்கிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 3/4 மணி நேரம் தூங்கியிருப்பேன், அந்தாலும் டக்குன்னு எழுப்பிட்டேன். அப்புறம் பசங்க எல்லோரும் வந்துவிட்டாங்க. அந்தளவு ஒரு வாட்டி பாட்டம் பழகிட்டு அவனை நாங்கள் எல்லாருமே ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்புறம் காலையில் மாஸ் முடிச்சுட்டு அங்கே பொங்கல் சாப்பிட்டு இப்போ நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா வீட்டில் வெஜ்ஜு தான், ஏன்னா அம்மா நான்வெஜ் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. ஸோ வயசு இப்போ தான் ஒரு டீ குடிச்சிட்டு நீ அந்தளவு தூங்க வேண்டியது தான். கீபோர்டு பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச தம்பி தான் தந்தான் எங்கள் அக்கா ஊரில் காவல் கிணறுல. அவன்கிட்ட தான் நான் கேட்டேன் தம்பி கீபோர்டு கிடைக்குமா அப்படின்னு. ஏன்னா என் கீபோர்டு பார்த்திங்கன்னா அடாப்டர் பிஞ்சு போச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ கீபோர்டு அங்கே தான் இருக்குது. இனி பார்த்திங்கன்னா அவங்க ஊர்லேருந்தே கொண்டு கொடுத்துருவாங்க. ஏன்னா நம்ம பைக்கில் கொண்டு போக முடியாது பார்த்திங்களா, ஸ்கேல்லாம் உடஞ்சிரும். ஸோ அதனால தான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸில் தம்பி கீபோர்டெலாம் தந்ததுக்கு. ஸோ ஓகே, அப்படி தான். ஸோ இப்படி தான் நான் கீபோர்டு போடுற டைமில் நடக்கும் ரொம்ப ரொம்ப ஹாப்பினஸாக இருக்கும். ஸோ இது ஒரு கீபோர்டு கற்றுக்கிறதுங்கிறது ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு நம்ம திறமை நம்ம நிறைய வளர்த்துட்டே தான் இருக்கணும். ஸோ அடுத்ததில் பார்க்கலாம். பை பை, சேஃபாருங்க. ஸோ எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்டு ரொம்ப மிஸ் பண்ணுறேன். எப்படி சொல்கிறது அப்படின்னா ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஏன் தெரியுமா, நம்ம கிட்டத்தட்ட ஒரு 5 நாள் தான் நம்ம போயிருப்போம். ஆனால் அவ்வளோ சப்போர்ட்டு, அவ்வளோ அன்பு, ஃப்ரெண்ட்ஸு, புது புது ஃப்ரெண்ட்ஸு, அப்புறம் தம்பிமாரோ அண்ணன்மாரோ அவ்வளோ உயிராக இருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு டைமுக்கு வந்தாலும் நமக்கு முன்னாடியே நமக்கு வெயிட் பண்ணுவாங்க. நிறைய ப்ரிப்பேர் ஆகி அவங்க புது புது சாங்லாம் இதெல்லாம் நீங்கள் சொல்லிதாங்க அப்படின்னு சொல்லி அவ்வளோ ரெஸ்பெக்டாக அவ்வளோ அன்பாக இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, அடிப்பொலியாக இருந்துச்சு. ஓகே, ஏன்னா நம்ம நல்லபடியாக சாப்பிட்டு வந்தோம். டெய்லி பார்த்திங்கன்னா அந்த கோயிலில் காப்பி டீ அப்புறம் கேக்லாம் கொடுப்பாங்க, சூப்பராக இருக்கும். பப்ஸ்லாம் கொடுப்பாங்க. சரி ஓகே மம்மி, நல்லா இருக்கு. டவல் யார் கொடுப்பிய? நான் வச்சிருக்கேன். ஆ, அப்புறம் ஆஃபிக்கு ரைட் சாக்கு. சரி ஓகே, நம்ம அடுத்ததில் பார்க்கலாம். ஸோ பை பாய், ரொம்ப மிஸ் பண்ணுறேன். பட் நம்ம இன்றைக்கி எல்லோரும் என்னோடய ஹார்ட்டில் தான் இருக்கீங்க. அடுத்ததில் பார்க்கலாம். டாட்டா, பை பாய், சேஃபாருங்க. பை.